வணக்கம். கோவை தடாகம் பேருந்து நிலையம் அருகே சாதி மத கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் சார்பில் மனித உயிர்கள் வாழ்வுரிமை கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி தலைமை வகித்தார். மாநில செயலாளர் செந்தில்குமார், மாநில துணைத் தலைவர் ரங்கநாதன், மாநில பொருளாளர் சண்முகம், மாநில இளைஞரணி தலைவர் கார்த்திக், மாநில அமைப்பாளர் பிரபு, கே பி பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பாளர்களாக நஞ்சுடபுரம் ஊராட்சி முன்னாள் தலைவர் வி கே வி சுந்தர்ராஜ், முன்னாள் சேர்மன் வீரபாண்டி விஜயன், வீரபாண்டி ஊராட்சி முன்னாள் தலைவர் ஆர் வி எஸ் நடராஜ், பன்னிமடை முன்னாள் துணைத் தலைவர் மகேஸ்வரன், பாப்பநாயக்கன் பாளையம் குணசேகரன், டி வி செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் அரசே வன எல்லை ஓரங்களில் சூரிய மின்வெளி அமைத்து பராமரித்து வன விலங்குகளை வனத்துக்குள்ளே இருக்க செய்ய வேண்டும், நவீன தொழில்நுட்பம் ட்ரோன் மூலம் வன விலங்குகளை கண்காணிக்க வேண்டும், காட்டுப்பன்றிகளை வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும், வன விலங்குகளால் ஏற்படும் மனித உயிரிழப்பிற்கு இழப்பீட்டு தொகையை 10 லட்சமாக உயர்த்த வேண்டும், கரும்பு போச்சே கரும்பு போச்சே கரும்பு போச்சே கரும்பு போச்சே வாழையும் போச்சு உயிரே போச்சே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு திருத்த வேண்டும் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையில் விவசாய சங்க கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர். அதற்கு முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விவசாயிகள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை பட்டியலிட்டு உடனடியாக அரசு மற்றும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கௌரவ தலைவர் தேவசிகாமணி, செயலாளர் நரசிம்மராஜ், துணைத்தலைவர் பெருமாள் சுவாமி, துணை செயலாளர் சந்திரசேகர், பொருளாளர் ராமராஜ், ராமநாதபுரம் சண்முக சுந்தரம், வெள்ளக்கிணர் காளிசாமி மற்றும் விவசாய பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த வனவிலங்குகளினால் பாதிக்கப்பட்டதனால வனவிலங்குகள் பிரச்சனைக்காக மட்டுமே 11 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. தொண்டாமுத்தூர்ல, துடியலூர்ல, எல்லா பக்கமே இந்த மாதிரி ஒரு பெரிய பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல முடிவெடுத்துள்ளோம். நன்றி.